அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம வீடியோ போடுறது கூட கொஞ்சம் லேட்டு தான் ஏன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேறு ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஸோ என்ன அப்படின்னா இந்த கிளப் ஹவுஸை பற்றி உங்கக்கிட்ட எதுவும் நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் பட் இதில் இருக்க ஒரு சில டிஸ்அட்வான்டேஜை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை மட்டும் நீங்கள் கோத்ரோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேக்ஸிமம் இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் வெயிட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க நான் இதை பற்றி முழுமையாக சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து லேஞ்ச் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து மேக் ஓய்ஸுக்கு லேஞ்ச் பண்ணாங்க இந்த பர்ட்டிகுலர் ஆப்பு பட் அதில் வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஆண்ட்ராய்டுக்கு லேஞ்ச் பண்ண அப்புறம் தான் அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு பிடிச்சி போய் ரொம்ப ஸ்பீடாக வந்து வைரல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ லாஸ்ட்டு ஒன் மந்த் டூ மந்த்தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வைரல் இப்போ ரீசண்டாக இந்த வீக் தான் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளால் இருக்க அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க ஆமாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை உங்கள ஒரு ஆள் இன்வெர்ட் பண்ணால் தான் முடியும் அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை இன்வெர்ட் பண்ண தான் முடியும் இந்த ஆப் எதனால் இவ்வளோ பாப்புலர் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்க வச்சுருக்க அந்த ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆப்பை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு இன்வெர்ட் பண்ணணும் அதுக்கு மேலே இன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ அதுதான் ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் இன்வெர்ட் பண்ணால் அது வந்து ஒரு மொக்க ஆப் மாதிரி போயிடும் பட் ரெண்டு பேருக்கு தான் ஒரு லிமிட் கொடுக்கும்போது அந்த ஆப்போட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஹையாகுது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க மற்றவங்களை ரிஃபர் பண்ணுவாங்க உள்ள என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க எப்படியோ உங்களை ரெண்டு பேரும் ரிஃபர் பண்ணி இங்கே உள்ளே வந்துட்டீங்க உள்ளே வந்து பார்த்தா புதுசாக வரவங்களுக்கு என்னையா நடக்குது இந்த ஆப்புக்குள்ளே அப்படின்னு நினைக்க தோணும் நிறைய குரூப்ஸ் உங்களுக்கு இருக்கும் அது ஏதாவது ஒரு குரூப்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க அங்கே அவங்க பாட்டுக்கு ஏதாவது சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சில குரூப்ஸ் ஓப்பன் பண்ணால் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில குரூப்ஸ் ஓப்பன் பண்ணால் அவங்கள என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காங்க பட் ஒரு சில டைட்டிலில் ஒன்று போட்டுப்பாங்க பேசுகிறது ஒன்றா இருக்கும் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க பட் உள்ள மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ஆப்ல வந்து ஒரு சில ஓபன் குரூப்ஸ் இருக்குது அதில் எல்லாம் போய் ஜாயின் பண்ணிங்க உங்கள் கதி கந்தல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் இருப்பாங்க ஸோ உங்ககிட்ட பர்சனலாக சேட் பண்ணுவாங்க ஏன் ஃபீமேல் ஃபோட்டோ போட்டு கூட நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும் உங்களை வந்து உள்ள அட்ராக்ட் பண்ணி இழுத்து அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இந்த ஆப் எந்த அளவுக்கு செக்யூராக இருக்கும் அப்படின்னு தெரியலை இப்போதான் ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு அது மட்டும் இல்லை இந்த ஆப்பை வந்து ட்விட்டர் வாங்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு சில சோசியல் மீடியா லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் லிங்க் பண்ணாதுங்க கொஞ்ச நாள் போட்டும் இன்னும் ஒரு ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்து போட்டோம் எந்த அளவுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குது நம்மளோட டேட்டாஸ் எங்கே சேவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் உங்களோட சோசியல் மீடியாவை எல்லாம் இப்போதைக்கு லிங்க் பண்ணாதுங்க சும்மா வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க எதுவுமே லிங்க் பண்ணாதுங்க அதுக்கப்புறம் வரைக்கிற நாட்களில் பார்த்து லிங்க் பண்ணிக்கலாம் பட் இந்த ஆப்பில் வந்து பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்குங்கிற ப்ளஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு மீட்டிங் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக காசு கேட்பாங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் பர்டிகுலராக நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு குரூப்பை பார்த்தேன் அதில் வந்து லீடர்ஷிப்பை பற்றி ஒரு சூப்பராக ஒரு டால்க் போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து மாட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு தான் அவங்க மட்டும் தான் ஸ்பீச் கொடுப்பாங்க வேற யாராலையும் பேச முடியாது ஹேண்ட் ரைஸ் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க க்ளோஸ் டு குரூப்பு நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணீங்க இல்லை உங்க கூட யாராவது பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க மற்றபடி குரூப் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஐயாயிரம் பேர் கிட்ட உள்ள இருக்கலாமா பட் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல பதினஞ்சு பேர் இருக்க குரூப்ல ஜாயின் பண்ணா கூட கச்சு பிச்சு கச்சிபிச்சு கச்சிபிச்சுன்னு அவங்க பேசுறத நமக்கு கேட்கல நம்ம பேசுறத அவங்க கேட்கல இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க நூறு பேர் இருக்காங்க ஒரு ஆளு பேசுறதைதான் மத்தவங்க கேதர் பண்ணிக்க முடியும் நூறு பேரும் ஒரே ஐடியா பேசினா எப்படி இருக்கு அந்த இடத்துல அவ்வளவுதான் கதி கந்த உங்களுக்கு பைத்தியமே பிடிச்சோம்னா அதான் இப்போ அந்த ஆப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு ஒரு சில குரூப் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆப்ல ப்ளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு நீங்க பிளஸ் பிளஸ் மட்டும் எடுத்துக்கோங்க மைனஸை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க அந்த லீடர்ஷிப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய கோர்சஸ் எல்லாம் நிறைய இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே இதில் ஷேர் பண்ணாதுங்க ஆடியோ மட்டும்தான் பட் ஒரு சிலர் வந்து நீங்கள் சேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது உங்களை டீட்டெயில்ஸ் அங்கே ஊரங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க ஸோ தயவு அதை ஷேர் பண்ணாதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய நம்பரை வச்சு தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க எந்தெந்த குரூப்பில் இருக்காங்க அவங்கள தான் ரெக்கமெண்ட் பண்ணோம் அந்த குரூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் அதில் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க பேசிக்க முடியும் தெரிஞ்சவங்க கிட்டே பேசிக்கலாம் இந்த ஆப் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க தயவு செய்து அடிட் ஆகிராதுங்க அடிட் ஆகிராதுங்க அடிட் ஆகிராதுங்க இந்த ஆப் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சிலர் வந்து அந்த அளவுக்கு அடிட் ஆகிற அளவுக்கு இந்த ஆப்ல வந்து நடக்குது அதை நான் சொல்ல விரும்பல அப்புறம் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வேர்லூர் வீடியோ சந்திப்போம் அதுவரை பை பை